ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சான் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ட்ரீய வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணதில் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது இப்போ அதுக்கான டவுட் கிளியர் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஒன்னிக்கோங்க இந்த வெப்சைட்கான் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் tnpcs.government.in இதான் வந்து பார்த்தா official வெப்சைட் ஓகேsமீபத்துல tnpcsல இருந்து group 2 மற்றும் group 2aக்கான வேலை வாய்ப்பಂದ அறிவிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட 2300க்கு மேற்பட்ட वैकेंसीஸ் வந்து கொடுத்திருக்காங்க இந்த வேலைக்கு யார் யாரலாம் அப்ளை பண்ணலாம் கல்வி தகுதி என்ன एग्जाम எப்படி இருக்க என்னமான பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதுக்கார்டு லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் அந்த வீடியோ பார்த்து ஜாப்கான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்க இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே சோ அப்ளை பண்ண பத்தி வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் அப்ளை பண்ணது கீழே கொடுத்துருக்காங்க கிளிக் டு அப்ளைனு இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் லோட இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகே இதில் போயிட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா தொடர்க அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேவன் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும் ஸோ முத முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கான ஃபோட்டோ மட்டும் சிக்னேச்சரை நீங்க அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் போட்டோ வரைக்கும் ரீசண்டாக இப்போ எடுத்த அதாவது நோட்டிபிகேஷன்ல தேதி கொடுத்துருக்காங்க பாருங்க என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அன்னைக்கு அல்லது அதுக்கு மறுநாள் எடுத்த போட்டோ தான் வந்து கேட்டிருக்காங்க நோட்டிபிகேஷனை வரைக்கும் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தேதியில போட்டோ எடுத்திருக்கோம் அல்லது அதற்கு முன்னாடி அதுக்கு மறுநாள் எடுத்த போட்டோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற பாருங்க இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் எடுத்த போட்டோவை மட்டும் அப்லோட் பண்ண பாருங்க கண்டிப்பாக போட்டோக்கு கீழே உங்கள் நேம் போட்டோ என்னைக்கு எடுத்தீங்களோ அதுக்கான தேதியை கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் நீங்க சிக்னேச்சரும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் போட்டோ மட்டும் சிக்னேச்சர் எப்படி ரீசைஸ் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கான வீடியோவும் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கான போட்டோ மற்றும் சிக்னேச்சரை கரெக்டா நீங்க ரீசைஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க போட்டோ கீழே கண்டிப்பா உங்க நேம் மற்றும் போட்டோ எடுத்ததுக்கான தேதி கம்பல்சரி வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா அதை வந்து கேட்பாங்க ஓகே அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்ன்னு இருக்குது பாருங்க அதாவது இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்டர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க அதில் உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்கணும் எக்ஸாக்டாக அப்படியே நீங்கள் வந்து கொடுக்குறா மாரி இருக்கும் இப்போ உங்கள் பெயர் கேட்டிருக்காங்க ஒன் டைம் ரெஜிஸ்டரில் உங்கள் நேம் எப்படி அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்டரில் தனியாக இனிஷியல் கொடுத்துருக்கீங்கன்னா தனியாக இனிஷியல் கொடுத்துக்கோங்க இனிஷியல் வந்து கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா நேம் ஆவது அப்ளிகேன் மட்டும் கொடுத்துக்கோங்க எல்லாமே உங்கள் நேமாக இருக்கட்டும் டேட் ஆஃப் பர்தாக இருக்கட்டும் ஜெண்டரா இருக்கட்டும் உங்களுடைய வகுப்பு மொபைல் நம்பர் மேடி எல்லாமே இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுடைய ஓடிஆர்ல எப்படி இருக்கோ எக்ஸாக்டா அதே மாரி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும் இல்லைனா உங்களுக்கு மிஸ் மேட்ச் தான் வந்து காமிக்கும் சரிங்களா ஸோ இந்த நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க ஸோ எக்ஸாக்டா ஓடிஆர்ல எப்படி இருக்கோ அதே மாரி நீங்க வந்து கொடுத்துட்டு கீழே அப்படியே வந்து பார்த்தா சேவ் அண்ட் கண்டினியூ அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க இதுல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்க அட்ரஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அட்ரஸ் ஏதாச்சும் மாறி இருக்கு நீங்க மாத்தணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க இன் ஓடிஆர் இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி உங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு நீங்க எடிட் பண்ணிக்கோங்க எப்படி ஒன் டைம் ரிஜிஸ்டேஷன் எடிட் நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த வீடியோ பார்த்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ல எதை எடிட் நீங்க தளம எடிட் பண்ணிக்கலாம் ஓகே இல்ல கரெக்டா இருக்கு அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணி சேவ் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இதுல வந்து பார்த்தா ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க நீங்க ஆதரவற்ற விதவை அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்து இது முக்கியமான இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிட் வீடியோ இருக்காங்க பாருங்க அவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து எஸ் குடுக்கற மாதிரி இருக்கும் வெறும் சரி சரிகிட்ட வச்சிருக்கீங்கன்னா நீங்க கொடுக்க முடியாது ஆதரவற்ற விதைக்கான சரிகிட்ட வச்சிருக்கிட்டா மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க ஸோ அப்படி நீங்க வெறும் விடோ சைட் வச்சிருக்கோங்க நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க சைட் பண்ற மாதிரி இருக்கும் ஆதரவற்ற விதவி இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த ஆப்ஷன் கொடுங்க நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க நோ சைட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க அதாவது என்ன கொடுத்திருக்கானா exemption ஃபார் differently ஏபிள் from அப்பியரிங் தமிழ் ஏஜிப் டெஸ்ட் அதாவது differently able person இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு மட்டும் இந்த தமிழ் மொழி கட்டாய தகுதி தெரிவு பாருங்க அதை வந்து எழுதுவதற்கு விலக்கு அளிக்கிறாங்க ஸோ நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனா இருந்து எனக்கு வந்து தமிழ் எக்ஸாம் வேணாம் அப்படின்றவங்க மட்டும் நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க நார்மலா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனா இல்லாம இருக்கீங்க கண்டிப்பா நீங்க நோ சைட் பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் மட்டும் உங்களுக்கு தமிழ் எஜிபி டெஸ்ட் வேணாம் நான் மீதி வேற எக்ஸாம் எதுனா மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க நானே தமிழே நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கடுத்து எக்ஸ்பென் அதுக்கான ஆப்ஷன்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சேவ் சேவன் கண்டினியூ கொடுத்தினா போதும் லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இதில் வந்து பார்த்தா உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான கண்டிப்பாக நோ என்ஓசி வந்து வாங்குற மாதிரி இருக்கும் என்னமான ஒர்க் பண்றீங்க எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு வேளை கவுர்மெண்ட் ஜாப்ல இல்லாமல் இருக்கீங்கன்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலிட் பண்ணிட்டு பண்ணிடலையே தற்போது என்னமான ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டிருப்பாங்க பிரைவேட்ல ஒர்க் பண்ணுறீங்களா அதா அன்எம்ப்ளாய்டா செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்றத உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்றத நீங்கள் ஸ்டேட்டஸாக தெரிவிச்சுக்கங்க அதுக்கப்புறம் இன்டிமேஷன் உங்களை வந்து பார்த்தா கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்து உங்களை வந்து பார்த்தா ரிசைன் பண்ண சொல்லிருக்காங்க ரிமூவ் பண்ணிருக்காங்க டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை அப்படின்றவங்க நோ வந்து சைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து டீபர் பண்ணியிருக்காங்க டிஸ்குவாலிபிகைட் பண்ணிருக்காங்க உங்களது நிரந்தரமா வந்து பார்த்தா எக்ஸாம்லேருந்து இருந்து விலக்களிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்றவங்க நீங்க நோ வந்து சைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்க மேல கிரிமினல் கேஸ் இருக்கு அப்படின்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க இல்லாதவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி இருந்தால் மட்டும்தான் இல்லை அல அப்ளை பண்ண சொன்னீங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கடுத்து அறிவிக்கையின் படி நீங்கள் பெற்றிருக்கும் பார்வை தரத்தை வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கான விஷன்ஸ் கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தா ஒரு ஜியோ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் லோடாயிட்டு இந்த மாதிரி தான் ஒரு ஜியோ வந்து ஓப்பன் ஆகும் இதில் ஆஸ்பேர் மெடிக்கல் ரிப்போர்ட் படி உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க உங்கள் விஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்தா விஷன்ஸ் வந்து கரெக்டாக தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உங்களுக்கான விஷன்ஸ் விஷனை நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இதில் மொத்தமாக மூணு விஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து விஷன் ஸ்டாண்டர்ட் ஒன்று அதுக்கப்புறம் டூ அதுக்கப்புறம் த்ரீ இந்த நோட்டிஃபிகேஷன் படி வந்து பார்த்தா விஷன் என்ன அப்படின்னத்தை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே இப்போ நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள்

ஸ்டாண்டர்ட் த்ரீ வந்து கேட்டிருக்காங்க அதுதான் நீங்க வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் தெளிவா நான் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஃபாரஸ்டர் பதவிக்கு அப்ளை பண்றாங்க ஸ்டாண்டர்ட் ஒன் விஷயம் இருந்தால் போதுமானது அசிஸ்ட் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் ஸ்டாண்டர்ட் டூ கேட்டிருக்காங்க மீதி எல்லா பதவிக்குமே ஸ்டாண்டர்ட் த்ரீ தான் நீங்க வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியல நீங்க எந்த பதவி அப்ளை பண்ண போறோம் அதுக்கு நேரம் போயிட்டு அதுக்கான ஐ விஷன் என்னன்னு கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இப்போ கேட்க மாட்டாங்க ஒன்ஸ் நீங்க ஜாப்ல சைட் பண்ணதுக்கு அப்புறம் போவீங்க போவேங்க அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வந்து கேட்பாங்க ஸோ தெளிவாக பார்த்து அதுக்கு மாதிரி நீங்க வந்து ஃபில் பண்ண பாருங்க ஓகே ஸோ இதான் உங்களுக்கான ஒரு விஷன்ஸாக கொடுத்துருக்காங்க நீங்க இதுக்கு முன்னாடி வந்து தப்பா கொடுத்தாலும் எடிட் ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் எடிட் பண்ணி மாத்தி கொடுத்துக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் கலைன் கலர் பெயினஸ்க்கான நோய் இருக்கு நைட் பைனஸ்க்கான நோய் இருக்கு அப்படின்னு கொடுத்துக்கோங்க அந்த மாதிரி நோய் எல்லாம் நீங்கள் நீங்க நோய் சைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தா ரெண்டுக்கும் மேற்பட்ட உயிரினருக்கு மனைவி அதாவது ரெண்டு மேரேஜ் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேருமே உருடன இருக்க எஸ் கொடுத்துருக்காங்க எதுவுமே இல்லைன்றவங்க நீங்க நோ வந்து செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு சிவன் கண்ட்ரியும் கொடுத்தா போதும் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகே சோ இதில் போயிட்டு நீங்க ஒன்று இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து ஃபில் பண்ண போறீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சோ டென்த் டென்த் தெரி மொழி உங்களுக்கான டென்த் ரிசல்ட் எப்ப வெளோ அதுக்கான நெக்ஸ்ட் தேர்வு குழுமம் கேட்டிருக்காங்க நீங்க எந்த போர்டில் டென்த்து பாஸ் பண்ணீங்க ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா மெட்ரிகுலேஷனா அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சர்டிபிகேட் நம்பரை பொறுத்த வரைக்கும் டென்த்து மார்க் ஷீட்ல மேலே கொடுத்துருப்பாங்க கார்னர்ல சர்டிபிகேட்னு அந்த நம்பர் தான் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ் ஒரு பாடம் எடுத்திருக்கீங்களா நீங்க டென்த்தில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தமிழ் படிச்சிருந்தாலும் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே அதே மாதிரி கேட்டிருக்காங்க டென்த்து டுவெல்த்து கம்பல்சரி ஃபில் பண்ணி தான் ஆகணும் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் டென்த் டுவல்த்து வந்து எப்போ ரிசல்ட் வேட்டாங்களோ அதுக்கான தேதி கொடுத்துக்கோங்க படிப்பின் பேர் வந்து பார்த்தா ஹெச்எஸ்சி சைட் பண்ணிக்கோங்க அதேமாரி எந்த போர்டில் படிச்சிங்க ஸ்டேட் போர்டாக சிபிஐ சார்ன்றதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி சர்டிஃபிகேட் நம்பரை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து மார்க்ஷீட்டுக்கான நம்பரை மேலே கொடுத்துருப்பாங்க அதை என்ட்ரு பண்ணிட்டு டுவெல்த்தில் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் டிப்ளமோனா நீங்கள் டிப்ளமோ ஃபில் பண்ணுங்க இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜி டிகிரி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க கண்டிப்பா கம்பல்சரி எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் பட் கண்டிப்பா நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தா மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிடும் சோ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா நான் வந்து இப்போதான் டிகிரி வந்து முடிச்சிட்டேன் டைமோ அதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபைனல் ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணாதீங்க டிகிரி முடிச்சு ரிசல்ட்டை நீங்க ஃபுல்லா வந்திருக்கு அப்படின்றது மட்டும் அப்ளை பண்ண பாருங்க ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்க வந்து பார்த்தா அதுக்கு வந்து இந்த நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அப்போ வந்து நினைக்கப்பட்ட கல்வித் தகுதி இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க வந்து பார்த்தா ரிசல்ட் வந்தவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ரிசல்ட் வராதவங்க ஃபைனல் செம்காக வெயிட் பண்றவங்க நீங்க டோல் ஃபிரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அப்ளை பண்ண பாருங்க ஏன்னா வந்து நோட்டிபிகேஷன் படி தே அன்னை தேதிப்பட்டு தான் கல்வி தேதியெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப நீங்க டிகிரி பில் பண்றதுக்கு டிகிரி என்னைக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோ அந்த ரிசல்ட்டுக்கான தேதியை கொடுத்துக்கோங்க படிப்பின் பேர் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ கம்பல்சரி நீங்க இதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் மாத்தி கொடுத்துறாதீங்க எல்லா டிகிரியுமே அறிவிச்சிருக்காங்க உங்க டிகிரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதர் யூஜி டிகிரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து சைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா இது வந்து ஷூ ஆகும் நீங்களே உங்களுடைய பட்டப்படிப்பு என்ன அப்படின்னு தான் நீங்க கொடுத்தர்லாம் ஓகே அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கான மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத நீங்க வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க கொடுத்த பட்ட படிப்புக்கு நீங்க என்ன மெயின் சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கேட்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க நீங்க படித்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி கீழே வருதோ அந்த யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சர்டிபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க இதில் போயிட்டு உங்களுடைய ஓவரால் ஷீட்ல சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை என்ட்ரு பண்ணலாம் அல்லது ப்ரொவிஷனல் ஷீட் இருக்கு பாருங்க அதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை என்ட்ரு பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு நம்பரை கொடுத்தா போதுமானது நெக்ஸ்ட் பெற்ற வகுப்பு கேட்டிருக்காங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணீங்களா செகண்ட் கிளாஸை தேர்ட் கிளாஸானு கேட்டிருக்காங்க இது வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் இருக்குது பாருங்க அதில் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்னு அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தா நீங்கள் மெயின் பேப்பர் இருக்குது பாருங்க நீங்கள் என்ன மெயின் சப்ஜெக்டோ அதில் ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதேமாரி நீங்கள் படித்த காலேஜில் தமிழ் ஒரே ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்க ஏதோ ஒரு செமஸ்டரில் ஒரே ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா பிஜி லெமெனிங் வந்து சைட் பண்ணிக்கோங்க முடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனி டிகிரி போதுமானது இல்லை நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பிஜிலாம் ஃபில் பண்ணிக்கலாம் எம் ஃபில் பிஹெச்டி லைமினிங் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கோஆஆப்ரேட்டரிக்கான ட்ரைனிங் வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா ஒரு சில பதவிகளுக்கு வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா கோஆப்ரேட்டர் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கும் நிறையா பதவிகள் இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தப்பே உங்களுக்கே வந்து தெரிய வரும் ஏன்னா கோபரேட்டருக்கு நிறைய பதவி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இந்த கோஆபரேட்டிவ் முற்றா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஓகே இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க ஜூனியர் கோபரேட்டி ஆடிட்டர் அந்த பதவிக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்க கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி எதெல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணலாம்னா ஒன்று கோஆப்ரேட்டிவ்க்கான ட்ரைனிங் அந்த கோர்ஸ் முடிக்கிறாங்க பாருங்க தமிழக அரசு வழங்குற அந்த கோ கோ ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் அல்லது நீங்க பிகாம் பிஏல கோஆப்ரேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா இதுக்கு நேராக போயிட்டு ஃபில் பண்ணுங்க அல்லது எம்காம் காம் பிகாம் ஆனஸ் வித்தவுட் கோஆப்ரேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் போயிட்டு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா யா பாஸ் இன் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் புக் கீப்பிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் கீப்பிங் பேங்கிங் கோஆப்ரேஷன் மட்டும் ஆடிட்டிங் அந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் போயிட்டு வந்து ஃபில் பண்ண பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்தா அதுக்கான ஆப்ஷன்ஸை ஃபில் பண்ண பாருங்கள் கோஆப்ரேட்டிவ் முடிக்கல அப்படின்றவங்க நீங்கள் சிம்பிளா

பர்சன்ஷன் அந்த மாதிரி பதவிக்கு வந்து டைப்ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க ஸோ டைப்ரைட்டிங் முடிச்சவங்களுக்கு அந்த மாதிரி வேலை இப்போ கண்டிப்பாக வந்து கிடைச்சிடும் ஸோ ஒரு நல்ல அப்போச்சூட்டி ஸோ டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து ஸோ டைப்ரைட்டிங் என்ன முடிச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் என்ன எப்போ கொடுத்தாங்க அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அந்த டைப்ரைட்டிங் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் கையில் வச்சிருந்தா மட்டும் ஃபில் பண்ண பாருங்க இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வந்து சேட் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி தான் தமிழ் டைப்பிங் ஆங்கிலம் டைப்பிங் அதே மாதிரி வந்து பார்த்தா ஷார்ட் டான் என்ன முடிச்சிருக்கீங்க இருந்த எஸ் கொடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ண பாருங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை மீதி இருக்க பதைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ டைப்ரைட்டிங் தவிர்த்து மீதி இருக்க பதவிக்கு மட்டும் உங்களுக்கு எலிஜிபிள் வந்தாகும் ஓகே நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆன் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் அதாவது சிஓஏ எக்ஸாம் இருக்கு பாருங்க இந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனுக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தா நீங்க கோர்ஸ் மட்டும் கிடையாது உங்க காலேஜ்லேயே வந்து பார்த்தேன் இந்த இது வரும் யார் இருக்க வருதுன்னா நீங்க எஸ் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் படிப்பின் பெயர் கேட்டிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கோங்க நீங்க சைன் பண்ணிக்கோங்க இல்ல நான் இந்த கோர்ஸ் முடிக்கல பட் டிகிரி அல்லது டிப்ளோமால எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வருது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வருது அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர்லாம் எல்லாம் வருது நீங்க டிகிரில இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க சாஃப்ட்வேர் முடிச்சவங்க எல்லாருமே நீங்க இந்த சிஓஏக்கு வந்து கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க ஒன்று இந்த கோர்ஸ் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிக்கணும் அல்லது கீழே சொன்ன டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பட்ட படிப்பின் பெயர் என்ன முதன்மை பாடம் என்ன சர்டிஃபிகேட் நம்ம எப்போ கொடுத்தாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இல்லை நான் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோ அந்த மாதிரி அந்த கோர்ஸே நான் முடிக்கல நான் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட டிகிரியும் முடிக்கல அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு ஒரு சில பதவிகள் இருக்கு அவங்களுக்கு அந்த பதவி எலிஜிபிள் ஆகும் அதுக்கடுத்து ஸ்பெசிபிக் கிரைடீரியா ஒரு சில பதவி பாருங்க இந்த பதவிக்கு வந்து ஒரு சில மென்ஷன் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம டூ டூ செவன் ஒன் இந்த ரெண்டு கோடுக்கான பதவிகள் என்னமான பதவினா அதாவது கேட்டிருக்காங்க இந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க ஆடிட் அஸ்டன் அது மட்டும் இல்லாம அஸ்டன் இந்த ரெண்டு பதவியுமே வந்து இந்து சமய அலுவலத்துறை அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது ஸோ நீங்க இந்து சமய அலுவலத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்து பீப்புள் இருக்காங்க பாருங்க அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணும் ஸோ அதன் காரணமாக நீங்க இந்து ரிலிஜனான்னு கேட்டிருக்காங்க நீங்க இந்து மதம் அப்படின்னா நீங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்து பீப்புள் மட்டும்தான் இந்த ரெண்டு பதவிக்கு அப்ளை பண்ணணும் மீதி இருக்காங்க பாருங்க முஸ்லீம் கிறிஸ்டின் அவங்க வந்து ரெண்டு பதவிக்கு அப்ளை நோ ஆப்ஷன் பண்ணிக்கோங்க பட் மீது இருக்க அப்ளை பண்ணலாம் ஓகே அதுக்கு அடுத்து என்ன பதிவுன்னா டபுள் த்ரீ சிக்ஸ் டூ டபுள் த்ரீ சிக்ஸ் த்ரீ இந்த ரெண்டு பதவி அதாவது பதவி இருக்கு பாருங்க சோ நீங்க இந்த ஃபாரஸ்டருக்கான பதவிக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தெளிவாக அப்புறம் தெளிவா பதவிக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா

ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது ஆண்களுக்கு நூத்தி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கு நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அதே மாதிரி செஸ்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க ஆண்களுக்கு வந்து எழுபத்தி ஒன்பது நார்மல கேட்டிருக்காங்க எக்ஸ்பென்ஷன் அஞ்சு கேட்டிருக்காங்க பெண்களுக்கு எழுபத்தி நாலு நார்மலில் எக்ஸ்பென்ஷன் அஞ்சு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கிரைட்டீரியா இந்த ஹைட்டு மற்றும் செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் இருக்க பாருங்க நிர்ணயிக்கப்பட்ட பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணீங்கன்னா இந்த பதவிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இல்ல எனக்கு வந்து பார்த்தா இந்த பதவிக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்றவங்க நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கான கல்வி தகுதி அதாவது ஃபாரஸ்டரை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சில கேட்டகிரி கொடுத்துருந்தாங்க பாருங்க அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து பார்த்தா அந்த டிகிரி வந்து ஸ்பெசிபிக் டிகிரி வந்து காமிக்க மாட்டேங்குது நீங்க அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கே வந்து தெரிய வரும் ஓகே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது நீங்க பேச்சர் டிகிரியில் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்டரி பாட்டனி கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி முடிச்சவங்க அதே மாதிரி என்விரான்மெண்ட் சயின்ஸ் பாரஸ்ட்ரி ஜியாலஜி ஹார்டிகல்ச்சர் மெரீன் பயாலஜி இந்த பதினேழு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் இந்த ஃபாரஸ்டருக்கான பதவிக்கு அப்ளை பண்ண முடியும் இருந்தாலும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவங்களுக்கும் ஒரு சில பேருக்கும் இந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா தான் காமிக்குது நீங்க பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணுங்க அது வந்து ஒரு இஷ்யூஸ் வெப்சைட்ல தான் ப்ராப்ளமாக இருக்கும் வெயிட் பண்ணி பண்ணுங்க இந்த பதினேழு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டுந்தான் உங்களால அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ண சொல்லி அதே வந்து எலிஜிபிள் இருக்கா என்ற அதையே ஆட்டோமேட்டிக்காக வந்து காமிச்சிடும் ஓகே அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கான ப்ரொஃபென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது இதில் உங்களுக்கு நிறைய டிகிரி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க ஒருவேளை டிகிரியின் சோசியலஜி சைக்காலஜி முடிச்சிருக்கீங்க நீங்க டிகிரினா இந்த செக் பாக்ஸை நீங்க வந்து டிக் பண்ணிக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க பாருங்க டிகிரியின் காமர்ஸ் மட்டும் லா முடிச்சவங்க டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சவங்க டிப்ளமோ இன் காமர்ஸ் முடிச்சவங்க இந்த மாதிரி நிறைய டிகிரி கீழே கொடுத்துருக்காங்க இதில் ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருக்கீங்க அந்த மாதிரி டிகிரியில் வரவங்க அதுக்கான செக் பாக்ஸ் நேராக போய் நீங்க வந்து டிக் பண்ணுங்க இல்லை இதில் எதுவுமே என்னோட கோர்ஸ் வரலன்றவங்க ஒன்றும் பர்சல நீங்க வந்து எதுவுமே கிளிக் பண்ண தேவை ஸோ காரணம் என்னன்னா இதில் ஒரு சில பதவிக்கு வந்து ப்ரஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டுருக்காங்க பாருங்க முதல் முன்னுரிமை ரெண்டாம் முன்னுரிமைன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு சில பதவிக்கு எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது பட் இருந்தாலும் முன்னுரிமை இந்த ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி கல்வி தேதி முடிச்சிருக்காங்க பாருங்க குறிப்பிட்ட தகுதி குறிப்பிட்ட பதவிக்கு அந்தந்த கல்வி தேதி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு தான் அது வந்து கேட்குறாங்க ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி முடிச்சிருக்கேன்னா முன்னுரிமை வழங்குவாங்க பட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை குரூப் டூ பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுமான தாளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஒரு சில பதவிக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவன் கண்டியும் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பிஎஸ்சிஎம் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ல இருந்து உங்க டிகிரி வரைக்கும் நீங்க வந்து தமிழ் வழியில படிச்சிருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல படிச்சிருந்தா மட்டும் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி உண்மை வந்து ஃபில் பண்ணிட்ட மாரி இருக்கும் அதாவது ஒன்னாவதுல இருந்து உங்க யூஜி டிகிரி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும்தான் எஸ் கொடுத்து ஃபில் பண்ண பாருங்க ஒன்னாவது இருந்து டிகிரி வரைக்கும் எந்தெந்த ஸ்கூல் எந்தெந்த காலேஜ்ல படிச்சிருந்தாலும் சரி எல்லா ஸ்கூல்லையும் போயிட்டு உங்களுக்கான பிஎஸ்டிஎம் வாங்க அதேமாரி காலேஜுக்கான பிஹெச்டம் டேரக்டா காலேஜில் போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கான பிஎஸ்டம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் எப்படி ஆன்லைன் மூலமாக பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி வாங்க நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் அந்த வீடியோ பார்த்து நீங்க அப்ளை பண்ணி பிஎஸ்டிஎம் வாங்கி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி பிஎஸ்டிஎம் டிஎன் பிஎஸ்சி குரூப் அந்த மாதிரி பிஎஸ்டிஎம் வாங்கிருக்கீங்கன்னா அதே கூட நீங்க யூஸ் பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பட் எக்ஸ்ட்ராவா நீங்க யூஜி டிகிரிக்கும் சம்பந்தப்பட்டவங்க உங்க காலேஜ்ல போயிட்டு தமிழ் உள்ள படிச்சதுக்கான பிஎஸ்டிஎம் பில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இல்ல நான் வந்து பார்த்தா யூஜி வந்து தமிழ்ல படிக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நீங்க தான் வந்து கொடுத்தாவணும் நீங்க ஒன் டூ டுவெல்த் வரைக்கும் தமிழ் இடத்துல படிச்சுட்டு உங்க டிகிரி இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருந்தாலும் கண்டிப்பா நீங்க நோ தான் கொடுத்தாவனும் வேற வழி இல்ல ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல படிச்சிருந்தா மட்டும் என் ஃபில் பண்ணுங்க ஓகே ஸோ இதான் நிறைய பேரையும் டவுட் வந்து கேட்டிருக்கீங்க சோ நெக்ஸ்ட் நீங்க சேவன் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக எக்ஸாம் சென்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஏன்னா எக்ஸாம் சென்டர் நீங்க கரெக்டா வந்து சைட் பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா ஸோ பில்லிமே எக்ஸாமினேஷன் முதல் நேர் தேர்வை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்டிக்லேயுமே எக்ஸாம் சென்டர் இருக்க போது ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்லையுமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக் சைட் பண்ணிக்கோங்க தேர்வு மையம் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் போன்று எல்லா தாலுக்கிலையுமே எல்லா ஊர்லேயுமே எக்ஸாம் சென்டர் இருக்காரு ஒரு சில குறிப்பிட்ட தாலுக்கில் மட்டும்தான் எக்ஸாம் சென்டர் ஒதுக்குவாங்க ஏன்னா குரூப் ஃபோர் அளவுக்கு குரூப் டூ அதிகமாக அப்ளை பண்ண மாட்டாங்க அதன் காரணமாக கம்மி சென்டர் தான் ஒதுக்குவாங்க நெக்ஸ்ட் நேம் ஆஃப் எக்ஸாம் டிஸ்ட்ரிக் டூ செகண்ட் சென்டர் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்ல நியரஸ்டா இருக்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து சைட் பண்ணிட்டு அங்க எங்க இடத்துல எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ப்ரிலிமி எக்ஸாமினேஷன்ல ரெண்டு எக்ஸாம் சென்டர் நீங்க வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் பேப்பர் ஒன்றில் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான இருக்கு பாருங்க அதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் எங்க எழுத போறீங்கன்னு கேட்டிருக்காங்க மெயின் எக்ஸாமினேஷன் அதாவது பேப்பர் ஒன்றுக்கான காமன் தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ட் குரூப் டூ மற்றும் குரூப் டீக்கு அதேமாரி பேப்பர் டூவில் இருக்கிற மெயின் எக்ஸாமினேஷனுக்கான எங்கே எழுத போறீங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ தேர்வு மையம் பொறுத்த வரைக்கும் இன்னும் கம்மியாயிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்டுமே கிடையாது ஒரு சில குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக் ஒரு பத்து பன்னெண்டு டிஸ்டிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதில் நியரஸ்டா எதுவோ அதை நீங்க வந்து சைட் பண்ணுற மாரி இருக்கும் அதேமாரி இன்னொரு சென்டர் சூஸ் பண்ணுங்க இன்னொரு டிஸ்ட்ரிக்டை சைட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் பேப்பர் டூ கேட்டிருக்காங்க மெயின் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் சைட் மாதிரி இருக்கும் இதில் இன்னமும் கம்மியான சென்டர் தான் கொடுத்திருப்பாங்க முனே சென்டர் தான் இந்த மூணு சென்டரில் ஏதாச்சும் ஒரு சென்டர் நீங்க அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்க எழுதிக்கலாம் ஓகே அப்படியே வந்து பார்த்தா சென்டர் வந்து குறையும் தான் வரும் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் சோ நீங்க எதில் எக்ஸாமினேஷன் எழுத போறீங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம் எக்ஸாம் கேட்டிருக்காங்க இருக்காங்க பாருங்க விஷயம் நீங்க வந்து புது தமிழ் எழுத போறீங்களா அல்லது வந்து பார்த்தா ஜென்ரல் இங்கிலீஷானு கேட்டிருக்காங்க ஏன்னா நீங்க இப்பயே கரெக்டா கொடுத்துக்கோங்க நீங்க ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அப்ளை பண்ண டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த எக்ஸாம் பேட்டர்ன் மாத்த முடியாது நீங்க புது தமிழ் எழுத போறீங்க அப்படின்னா புது தமிழ் கொடுத்துக்கோங்க இல்லை நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தான் நான் எழுத போறேன் அப்படின்னா நீங்க ஜென்ரல் இங்கிலீஷை வந்து சைட் பண்ணிக்கலாம் எது வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க பட் கரெக்டா கொடுங்க எப்பயும் கப் எடிட் பண்ண முடியாது ஸோ புது தமிழ்னா புது தமிழ் கொடுங்க ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும்னா ஜென்ரல் இங்கிலீஷை வந்து கொடுத்துடலாம் ஸோ மற்றபடி மீதி இருக்க பாருங்க புது அறிவே திறனறிவு அதெல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது சோ தமிழ் மாறும் இங்கிலீஷ் மாறும் மற்றபடி ஒரே கொஷன்ஸ் தான் வந்து இருக்க போகுது ஓகே அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமு கேட்டிருக்காங்க பாருங்க மெயின் எக்ஸாமினேஷன் எதில் எழுத போறீங்க புது தமிழா ஜென்ரல் இங்கிலீஷான்னு கேட்டிருக்காங்க அதையும் நீங்க வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் அதையும் நீங்க வந்து பார்த்தா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன ஸோ சப்ஜெக்ட் சி கொடுத்துருக்காங்க பாருங்க லாங்குவேஜ் ஆப்டர் ஃபார் காமன் பிள்ளை எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன்ஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ கரெக்டாக அந்த எக்ஸாமினேஷன் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெயினுக்கும் சரி புள்ளிக்கும் சரி எந்த சப்ஜெக்ட் எழுத போறீங்கன்றத அதுக்கான சப்ஜெக்ட் கரெக்டாக கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃபீஸ் கன்செஷன் அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் அப்படின்னு ஆப்ஷன் காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நீங்க ஃப்ரீ எழுதிக்கலான்னு அர்த்தம் ஸோ விண்ணப்ப கட்டினா சலுகை பரவலான்னு கேட்டுருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கணும் எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன் யார் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக கொடுப்பாங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுமே நீங்கள் ஃப்ரீயாக எழுதிக்கலாம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இதுவே நீங்க பிசிஎம்பிசி டிஎன்சியா இருக்கீங்கன்னா மூணு எக்ஸாம் மட்டும் தான் நீங்கள் ஃப்ரீயாக எழுதுறா மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் போய் டேஷ்போர்டில் செக் பண்ணி பார்த்துட்டு மூணு எக்ஸாம் நீங்கள் ஃப்ரீயாக எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீயாக எழுத முடியாத நீங்கள் என்னோ கொடுத்து நீங்களே பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண பாருங்க இல்லை எனக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கு நான் வந்து மூணு எக்ஸாம் மேலே எதுனா கன்ஃபியூஸாக இருக்குன்றவங்க ஸோ நீங்கள் நோ கொடுத்து பேமெண்ட்டே வந்து பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து பார்த்தேன் இப்போதைக்கு நீங்கள் அப்படி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வினாத்தால வந்து பார்த்தா எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய இது வந்து பண்ண மாட்டோம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க பிசிஎம் மூணு எக்ஸாம் இருக்கேன் நீங்க ஃப்ரீயா அப்ளை பண்ணலாம் ரெண்டு எக்ஸாம் மட்டும் தான் எழுதிருக்கேன் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் தாழமை நீங்க எஸ் கொடுத்து ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே சோ இந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான பிரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ போய் அந்த டேர்ம்ஸ் கண்டிஷனா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் வந்து ஆயிடும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் தான் இருந்துச்சு அதன் காரணமாக திரும்ப வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ ஃபர்ஸ்ட் அதிகபட்ச காமன் டவுட் ஏன்னா ஸோ என்ன அதாவது ரிசல்ட் வரா ரிசல்ட் வந்தவங்க நீங்க பிரச்சனை இல்லை ஏன்னா நான் தான் ரிசல்ட் வந்திருக்கு பட் எட்ட மார்க்ஷீட்லாம் இல்ல ப்ரொஃபஷனாக இல்லைன்றவங்க பிரச்சனை கிடையாது ரிசல்ட் வந்துச்சா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க பட் ரிசல்ட் வராதுங்க நீங்க டோல் ஃப்ரீ நம்பரை கால் பண்ணி கேட்டுட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அப்ளை பண்ண பாருங்க ஏன்னா வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் தேதி அன்னைக்கு நீங்க ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணி தான் மட்டும்தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் எபிட் அதுக்கப்புறம் விஷன்ஸ் கேட்டிருக்காங்க அதுவும் பார்த்தா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் அந்த சம்பந்தப்பட்ட பதவிக்கான விஷன்ஸ் நீங்க கொடுத்தா அப்ளை வந்து பண்ண பாருங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சிலபஸ் என்ன இதை பத்தி ஃபுல்லாக நம்ம சேனல வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னமான பதவி கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான பதவி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல அப்டேட் தான் கண்டிப்பாக நீங்க அப்ளை பண்ணுங்க ஸோ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல பதவி வந்து சொல்லலாம் ஓகே ஒழுதா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இன்னும் டவுட் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்க எஸ்எம்எஸ் பண்ணால் கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து அதுக்கான டவுட் வந்து கிளியர் பண்ணிடுறேன் ஒதா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க அது மட்டும் அல்ல இந்திய நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம் நன்றி வணக்கம்